வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தனக்காமல் ஆரத்தி பக்கப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் இருக்க ஆர்பி உதயகுமார் இல்லை பாஜகவோட கூட்டணி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இரு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க. பாஜக விரும்புகிறவங்க கூட்டணி இருந்தால் தான் நம்ம வந்து வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அலையுது. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வேணாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பாக சிறுபான்மை ஓட்டை கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆகணும், அப்படி வைக்கலன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த நிமிஷமே அவரோட வழக்கெல்லாம் தூசி திட்டி எடுக்கப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அண்ணாமலை ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உழைக்க முடியாது, பாஜக முன்னேற்றத்துக்கு தான் நான் வந்து உழைக்க முடியும்ன்ற மாதிரி வந்து எல்லாம் பரபரப்பா பேசியிருந்தாரு. ஏன்னா அண்ணாமலை ஒரு சில பேச்சுக்களை பாத்தீங்கன்னா அதிமுகவனா பயமுடுத்திருக்கு. செந்தில் பாலாஜி நிலைமை பாத்தீங்களா, ஸோ எல்லாருமே சொல்ற விஷயம் இதுதான், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்துல தான் இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.